கடவுள் டிவி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்துல குரு வக்கரகதியில் இருக்க கடகத்தில் செவ்வாய்னி கன்னியில் கேத்து துலாத்தில் சூரியன் என ஐப்பசி மாதம் விருச்சிகத்தில் சுக்குரன் புதன் கும்பத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைந்த சனி ஏன்னா நாலாம் தேதி நிவர்த்தி அடையிறார் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மீனத்தில் ராகு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து சதய நட்சத்திரம் கும்ப ராசி வரலாம் போறார் அதாவது விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நாலு ராசி போற இந்த வாரத்தில் வரக்கூடிய பார்த்தாலே பார்த்தலையான சுக்ரன் ரிச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போறார் எட்டாம் தேதி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் தேதி அன்னைக்கு ச அதாவது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் சனியினுடைய தொல்லை இவ்வளவு நாள் இருந்தவர்களுக்கு இல்லாமலும் சற்று பிரச்சனைகள் கம்மியாக இருந்தவர்களுக்கு பிரச்சனைகளும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி வந்து தனி வீடியோ போட்டிருக்கேன் அது பாருங்கோ ஒரு ஒரு ராசியாக நாலாம் தேதி இன்னைக்கு சனி வக்கர பயிற்சி அதற்கு பிறகு சதுர்த்தி அதாவது வளர்பிறை சதுர்த்தி விநாயகருக்கு போய் வேண்டிண்டு இந்த வரம் தா அப்படின்னு சொல்லி கேட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஒரு தேங்காயை உடைங்கோ ஒன்பது தரம் பிரதக்ஷம் வாங்கும் ஒன்பது தோப்புகரணம் போடுங்க உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் உண்டாகும் ஏழாம் தேதி எண்ணிக்கு சூரசம்ஹார சஷ்டி விரதம் வரும் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கு சிரவண விரதம் அதனால இந்த வாரம் பார்த்த எல்லாமே ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்க்கலாம் இந்த சந்திராசிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமான விமானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா ஒருவேளை மதிக்காரகன் மயங்கி இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது யாருக்கும் வாக்கு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாதீங்க இந்த வாரம் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது இந்த சந்திராஷ்டமத்துக்கு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டம் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது நாலு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே செவ்வாய் பகவான் அதாவது உங்களுடைய ராசியின் அஞ்சு பத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தொழில் ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் நீச்சம் நீச்சப்படுறார் இதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அதனால் சில தொல்லைகள் இனிமேலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வே அதாவது தொழில் ஸ்தாபனங்களில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உங்களுடைய மேலதிகாரிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் வக்கரகதி அடைகிறதுனால அந்த அளவு ஏற்றம் இருக்காது அதனால் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தை கையாள்வதும் ரொம்பவும் நல்லது ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சிறு சிறு தொல்லைகளை தந்து எல்லா முயற்சிகளிலும் சிறு தடங்களை கொடுத்து அதற்கு பிறகு வெற்றியை கொடுப்பார் ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சூரியன் சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறது ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல நீச்ச பங்கம் பெற்று யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெயிட்டில் வந்து நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பணம் வரவருக்கு சற்று ஐ மீன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பார்த்தோம்னா புதன் சுக்ரன் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா புதன் சுக்ரன் இருக்கார் அது தவிர எட்டாம் தேதி எண்ணிக்கி நாலாம் மதிபதி ஆறாம் இடத்துக்கு போய்டர் அதாவது சுக்கிரன் வந்து எட்டாம் தேதி எண்ணிக்கி ஆறாம் இடத்துக்கு போய்டுற எட்டு பதினொன்று பரிவர்த்தனையாக இருக்கும் அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம் அதே மாதிரி ஆறாம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமமாக போகும் அதன் மூலியமாக பார்த்தேன்னா சிறு சிறு அதாவது லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதியும் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக மூணுக்கு மூணு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ஆண்மைத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வந்து எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் சிறு சிறு தடங்கள் வந்தால் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது நல்ல விசேஷம் பகவான் ஒன்பதா ஒன்பதாம் இடத்துல இருந்ததுன்னா திடீர் பாக்கியங்கள் வரும் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ராசிநாதனும் அஞ்சாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வேலையில் ப்ரமோஷன் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர குழந்தைப் பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணம் திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் அஞ்சாந்தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறோம் அஞ்சாம் இடத்து அஞ்சாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி மதியம் ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குருவினுடைய பார்வையில் இருக்கார் குருவினுடைய பார்வையில் ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்க சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய ராசியவே அவர் பார்க்குறார் கடகராசியவே அவர் பார்க்குறார் செவ்வாய்க்கினுடைய ச கடகராசியை பா செவ்வாயும் பார்க்குற சந்திர மங்கள யோகமேறுது அது தவிர குருவின் பார்வையினால் இருக்குது குரு சந்திர யோகமும் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறோம் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து சந்திராஷ்டிரம காலமாக இருக்குது சனி பகவானோட புனர்பயோகம் உமையுது உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறதும் தேவையற்ற பழக்க வழக்கங்களிலிருந்து ந வெளியில் போயிடுறதும் நல்லது அதாவது அந்த பழக்க வழக்கங்களை விட்டுட்டு விட்டு ஒழித்து போகிறது ரொம்பவும் நல்லது ஜாகிரதையாக இருக்கிறது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்த இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி பழங்கள் மாமிசங்கள் இறைச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் தண்ணீர் அது தவிர வந்து குளிர்பானங்கள் பால் இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் திடீர் பொருளாதார ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறதுனால ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தள்ளை வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா சனி சந்திரன் சேர்க்கை அந்தளவுக்கு சரிய ஏற்றத்தை கொடுக்காது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டியதையும் பார்த்தீர்களே ஆனால் நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ நெல்லையப்பர் காந்திபதி சேவிச்சிட்டு வாங்கோ நாங்கள் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்